அன்பார்ந்த மாணவர்களே, தற்போது பார்க்க உள்ள பாடம் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்பகுதியில் அலகு 10 உள்ள இந்தியாவும் அண்டை நாடுகளும் என்ற பாடப்பகுதியை தற்போது காண உள்ளோம். இந்த பாடமானது 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க இருக்கிறோம். அதில் பகுதி 1 இந்தியாவின் அண்டை நாடுகள் எவையவை மற்றும் அந்த அண்டை நாடுகளுடனான உறவில் இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான உறவுகள், இந்திய பாகிஸ்தான் இடையிலான உறவுகள், இந்திய பங்களாதேஷ் இடையிலான உறவுகளை பற்றி காண உள்ளோம். இந்தியா என்பது நீண்ட நில எல்லை மற்றும் கடல் எல்லையை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்தியாவின் நில எல்லை பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர் தொலைவையும், கடல் எல்லை பொறுத்தவரையும் 7,516 கிலோமீட்டர் எல்லையையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இவற்றில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மியான்மர், இலங்கை, மாலத்தீவுகள் போன்றவை இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து அண்டை நாடுகளாக அமைந்துள்ளது. இவற்றுள் இந்தியா என்பது தன்னுடைய அண்டை நாடுகளுடனான உறவில் பஞ்சசீல கொள்கையை பின்பற்றி வருகிறது. அதில் முதலாவதாக இந்திய ஆப்கானிஸ்தான் உறவுகளை பற்றி தற்போது காண்போம். இந்திய ஆப்கானிஸ்தான் உறவுகள். இந்தியாவுடன் மிக குறைந்த அளவு எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு ஆப்கானிஸ்தான் ஆகும். இந்தியா தன் ஆப்கானிஸ்தானுடனான நட்புறவை மேம்படுத்த 1947 ஆண்டிலிருந்து தன் கொள்கை திட்டத்தை மேம்படுத்தியும் செயல்படுத்தியும் வருகிறது. 1950 இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்புறவு ஒப்பந்தத்தை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டது. ஆப்கானிஸ்தான் மன்னர் ஜாகீர் ஷாவின் ஆட்சி காலமானது இந்திய ஆப்கானிஸ்தான் உறவின் பொற்காலமாக கருதப்படுகிறது. 1979 முதல் 89 வரையிலான காலத்தில் இந்திய ஆப்கானிஸ்தான் உறவு தடைபட்டிருந்தாலும் இந்தியா அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் பங்கு பெற்று ஆப்கானிஸ்தானின் நன்மதிப்பை பெற்றது. 1990 மத்திய வாக்கில் ஆப்கானிஸ்தானின் தலிபான்களின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்ட பிறகு இந்தியா தலிபான் எதிர்ப்பு குழுமங்களுடன் நட்புறவை வளர்த்து அங்கு அமைதிக்காக அரும்பாடுபட்டது. 2001 ஆண்டு முதல் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சி திட்டங்களில் இந்தியா பெரும் பங்காற்றியுள்ளது. 2005 ஆண்டு இந்தியா சார்க் அமைப்பில் ஆப்கானிஸ்தானை உறுப்பு நாடாக சேர்க்க பரிந்துரை செய்தது. அதன்படி 2007 ஆண்டு ஆப்கானிஸ்தான் சார்க் அமைப்பின் 8வது உறுப்பு நாடாக சேர்த்து கொள்ளப்பட்டது. இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான பொருளாதார உறவுகள். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய முதலீடு சுமார் 3 பில்லியன் டாலர் ஆகும். 2003 இரண்டு நாடுகளும் முன்னுரிமை வாணிப ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன்படி 38 வகை இறக்குமதி பொருட்களுக்கு இந்தியா வரிச்சலுகைகளை அளித்தது. 2011 இந்தியா ஆப்கன் நாட்டிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும், அதாவது மது மற்றும் புகையிலை தவிர, சுங்கவரியை நீக்கியது. சமீபத்தில் ஈரானின் சபாகர் துறைமுகத்தில் 85 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் வர்த்தக போக்குவரத்து மையம் ஒன்றை இந்தியா அமைத்தது. இந்த வர்த்தக போக்குவரத்து மையம் காரணமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் ஏனைய மற்றைய நாடுகளுக்கும் எளிதாக வாணிபம் செய்ய முடியும். இந்தியா ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு உறவுகள். ஆப்கானிஸ்தானில் பல்வேறு தீவிரவாத குழுக்களை அதன் எல்லை பகுதியில் எங்கு வேண்டுமென்றாலும் செயல்பட வைத்தது பாகிஸ்தான். குறிப்பாக முக்கிய தீவிரவாத நகரமாக லோயா பாட்டியா இருந்தது. அங்கு தீவிரவாத குழுக்களை பயிற்சி அளித்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட வைத்தது. இந்திய ஆப்கானிஸ்தான் இராணுவம் சார்ந்த ஒப்பந்தம். 2011 ஆப்கானிஸ்தானுடன் இராணுவம் சார்ந்த தொடர்பை ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்த முதல் நாடு இந்தியா ஆகும். ஜூன் 2012 ஆப்கானிஸ்தானில் டெல்லி முதலீடு உச்சி மாநாடு, இதன் மூலம் ஆப்கன் மக்களுக்கு வேலைவாய்ப்பை இந்தியா வழங்குகிறது.
ஆப்கானிஸ்தானில் இந்தியா மேற்கொண்ட முன்னேற்ற பணிகள். சுமார் 290 மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட சல்மா அணையை ஆப்கானிஸ்தானில் இந்தியா கட்டியுள்ளது. சுமார் 90 மில்லியன் டாலர் செலவில் ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்ற கட்டிடத்தை இந்தியா அந்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளது. 135 மில்லியன் டாலர் செலவில் டெல்லாராம் சாரஞ்ச் நெடுஞ்சாலையை இந்தியா அமைத்து கொடுத்துள்ளது. ஆப்கான் தேசிய விவசாய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை காந்தகாரில் நிறுவ நிதியளித்துள்ளது. காபூலில் சிம்டாலா துணைமின் நிலையம் அமைத்தது, காந்தகாரில் கிரிக்கெட் மைதானம் அமைத்தது கொடுத்தது போன்ற பல முன்னேற்ற பணிகளை இந்தியா ஆப்கானிஸ்தானுக்காக செய்துள்ளது. மாணவர்களே, முன்பு இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான உறவுகளை பற்றி பார்த்தோம். தற்போது இந்திய பாகிஸ்தான் இடையிலான உறவுகளை காண்போம். இந்திய பாகிஸ்தான் உறவுகள் கடந்த 70 ஆண்டுகளாக நிலப்பரப்பு, கலாச்சாரம், மதம், மொழி, தத்துவம் போன்றவைகளை இந்த 2 நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடுகளாக விளங்கி வருகிறது. 1947 ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பெருமளவு மனித இடப்பெயர்வும் மத கலவரமும் இந்தியாவில் நடைபெற்றது. ஏராளமான இந்து மக்கள் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்தியாவுக்கும், இஸ்லாமியர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் இடம்பெயர்ந்தார்கள். இப்பிரிவினையின் விளைவாக மத கலவரமானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான முக்கியமான பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை. இந்திய பாகிஸ்தான் நாடுகளின் பிரச்சனைகளில் முதன்மையானதாக விளங்குவது காஷ்மீர் பிரச்சனையாகும். விடுதலைக்கு பின் 2 நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற 4 போர்களில் 2 போர்களுக்கு காஷ்மீரை பிரதான காரணமாக அமைந்தது. இந்த 4 போர்கள் என்று பார்த்தோமானால் 1947, 1965, 1971, 1999 கார்கில் போர் ஆகிய 4 ஆண்டுகளில் இந்திய பாகிஸ்தான் இடையே போர்கள் ஏற்பட்டது. அதில் 2 போர்களுக்கு காஷ்மீரை மையமாக வைத்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. இந்திய சுதந்திரத்தின் போது 565 சிற்றரசுகள் இருந்தது. அவற்றில் ஒன்று காஷ்மீர், அதன் மன்னர் ராஜா ஹரிசிங். இந்திய பிரிவினையின் போது இந்த 565 சிற்றரசுகளும் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணையவலாம் என்ற உரிமை அந்த சிற்றரசுகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் காஷ்மீரானது ஆரம்பத்தில் சுதந்திர நாடாக செயல்பட விரும்பியது. ஆனால் 1947 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தானிலிருந்து பழங்குடியினர் ஜம்மு காஷ்மீரை ஆக்கிரமிக்க தொடங்கினர். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தாக்குதல் நடத்த தொடங்கினர். இதன் விளைவாக 1947 அக்டோபர் 26 ஆம் நாள் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு ராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் பகுதியை இணைத்தார். 1947 ஆம் ஆண்டு இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டது. இந்த போரானது ஜனவரி 1, 1949 ஐநா சபையின் அமைதி காக்கும் படையின் மேற்பார்வையின் கீழ் 2 நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தமானது நடைமுறைக்கு வந்தது. இந்த 1947 ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் தான் காஷ்மீருக்காக நடைபெற்ற மிக நீண்டகால போராகவும் மிக செலவு குறைந்த போராகவும் விளங்கியது. இந்திய பாகிஸ்தான் இடையே 2வது போரானது 1965 ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த போரின்படி தாஸ்கண்ட் ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்பட்டு 2 நாடுகளுக்கும் இடையே அமைதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு 1966. இந்திய பாகிஸ்தான் இடையிலான 3வது போர் 1971 ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதாவது 1947 ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்றும் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் 2 நாடுகளாக பிரிந்திருந்தது. இதை வரலாற்று அறிஞர்கள் வந்து பூகோள அபத்தம் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையிலான தூரம் ஏறத்தாழ 3000 மைல்களாக இருந்தது. இப்படி இருக்கும்போது 1970 ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற்ற பொது தேர்தலில் கிழக்கு பாகிஸ்தானில் மிக முக்கிய கட்சியாக விளங்கக்கூடிய அவாமி லீக் என்ற கட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. ஆனால் மேற்கு பாகிஸ்தானியர்கள் இந்த வெற்றியை செல்லாததாக மாற்றி அவர்களை கிழக்கு பாகிஸ்தானியர்களையும்
அவாமி லீக் கட்சியை தங்களுடைய நடவடிக்கையின் மூலம் அடக்கியது. இதை பொறுத்து கொள்ளாத அவாமி லீக் கட்சியானது முக்தி வாகினி என்ற இரகசிய சுதந்திர குழுவை பங்களாதேஷ் நாட்டுக்காக உருவாக்கியது. இந்த முக்தி வாகினி அமைப்பிற்கு அகதிகள் பிரச்சனையை காரணம் காட்டி இந்தியா ஏராளமான உதவிகளை அளித்தது. அது கிழக்கு மற்றும் மேற்கு பாகிஸ்தான் இடையே உள்நாட்டு கலவரமாக மாறி 1971 டிசம்பர் மாதம் இந்திய பாகிஸ்தான் போராக மாறியது. இந்த போரின் முடிவில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியாவின் உதவியில் பங்களாதேஷ் என்ற புதிய நாடு உருவானது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான நான்காவது போர் 1999 ஏற்பட்ட கார்கில் போராகும். இந்த போரிலும் இந்தியா பாகிஸ்தானை வெற்றி கொண்டு உலக அரங்கில் தன்னுடைய திறமையை நிரூபித்துள்ளது. 1971 நடைபெற்ற இந்திய பங்களாதேஷ் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு உடன்படிக்கை தான் 1972 சிம்லா ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் பிரதமர் சுல்பிகர் அலி பூட்டோவும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு 1971 இந்திய பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். காஷ்மீரை ஆக்கிரமிக்க முடியாததாலும் பங்களாதேஷை இழந்ததாலும் இந்தியாவை தீவிரவாதத்தின் மூலம் சீர்குலைக்க பாகிஸ்தான் தற்போது வரை முனைகிறது. 370வது உறுப்பை திரும்ப பெறுதல், அதாவது 1947 அக்டோபர் 26 ஜம்மு காஷ்மீர் பகுதியானது இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட போது 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 370வது பிரிவானது ஜம்மு காஷ்மீருக்கு சில சிறப்பு சலுகைகளை வழங்கியிருந்தது. 2019 ஆகஸ்ட் 5 உறுப்பு 370 திரும்ப பெறுவதற்காக குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்கினார். இதன் மூலம் உறுப்பு 370 இல்லை ஜம்மு காஷ்மீருக்கான அனைத்து சலுகைகளும் திரும்ப பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் அனைத்து விதிகளும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்துமாறு மாற்றி அமைக்கப்பட்டது. இந்திய பாகிஸ்தான் உறவுகளில் உள்ள முக்கிய பிரச்சனைகள், 1 சியாச்சின் பிரச்சனை, 2 நீர் பங்கீட்டு பிரச்சனை, 3 சர் கிரிக் பிரச்சனை. இதில் முதலாவதாக சியாச்சின் பிரச்சனை. உலகின் மிக உயரமான போர்க்களமாக கருதப்படுவது சியாச்சின். இமயமலை பகுதியில் சியாச்சின் என்ற இடத்தில் 2 தங்களுடைய இராணுவத்தை அங்கு குவித்துள்ளது. இப்பிரச்சனையானது 1948 முதல் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சனைக்குரிய பகுதியாக உள்ளது. 2வதாக நீர் பங்கீட்டு பிரச்சனை, அதாவது இந்திய பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது 1960 ஏற்படுத்தப்பட்டது. இதன்படி இந்தியா கிழக்கே உற்பத்தியாகும் நதிகளின் நீரை, அதாவது சட்லெஜ், ராவி, பியாஸ் ஆகியவற்றின் நீரையும், பாகிஸ்தான் மேற்கே உற்பத்தியாகக்கூடிய நதிகள் ஜீலம், சீனாம், சிந்து ஆகியவற்றின் நதிகளின் நீரையும் பயன்படுத்தி கொள்ள ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்தியா நீர் வரத்து வரும் வழிகளில் அணைகளை கட்டி நீரை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதை இந்தியா தற்போது வரை மறுத்து வருகிறது. இது 2வது பிரச்சனை. 3வதாக சர் கிரிக் பிரச்சனை. 70 இப்பிரச்சனை 2 இடையே தீர்க்கப்படாமல் உள்ளது. சர் கிரிக் கட்சி வளைகுடாவில் உள்ள பகுதியாகும். இதன் உண்மையான பெயர் பேன் கங்கா என்று அழைக்கப்படும். இது இந்தியாவின் குஜராத்தின் கட்ச் பகுதியையும் பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதியையும் இணைக்கின்ற பகுதியாகும். இப்பகுதி மீன்வளம், இயற்கை வாயு மற்றும் எண்ணெய் வளம் மிகுந்த பகுதி ஆகையால் 2 முடிவில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இந்தியாவை அச்சுறுத்தும் விதமாக பாகிஸ்தான் இந்தியா மீது தீவிரவாதிகளை ஏவி பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அதில் முதலாவதாக ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் மீது 2001 அக்டோபர் 1 நடந்த தாக்குதல், காஷ்மீர் ஹூரியத் மாநாட்டு தலைவர் அப்துல் ஹானி படுகொலை, அதனைத் தொடர்ந்து காஷ்மீர் மக்கள் இந்திய இராணுவத்தின் மீதான தாக்குதல் வன்முறை, 2008 நவம்பர் 11 மும்பை மீது லஷ்கர் இ தொய்பா என்ற தீவிரவாதிகள் 12 துப்பாக்கிச் சூடு நடத்தி 174 படுகொலை செய்யப்பட்ட மும்பை தாக்குதல்,
2016 யூரி தாக்குதல், 2019 பிப்ரவரி 14 அன்று புல்வாமா தாக்குதல். இந்த புல்வாமா தாக்குதல் இந்தியாவில் நடைபெற்ற மிக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு தீவிரவாத தாக்குதல். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாவட்ட மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் என்ற இடத்தில் இந்திய இராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் தங்களுடைய வாகனத்தை மோதச் செய்து வெடிக்கச் செய்தனர். இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாகும். இந்த தாக்குதலில் 38 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்த காரணமாக இருந்த புல்வாமா தாக்குதல் விளங்கியது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துல்லிய தாக்குதலை பாகிஸ்தானின் எல்லைக்கு உள் சென்று எல்லையில் அருகில் இருந்த பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்த புல்வாமா தாக்குதல் காரணமாக அமைந்தது. அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இதுவரை பாகிஸ்தான் உடனான இந்திய உறவு, பாகிஸ்தானுடனான பிரச்சனைகள், பாகிஸ்தானுடன் மேற்கொண்ட போர்கள் பற்றி விரிவாக பார்த்தோம். தற்போது இந்திய பங்களாதேஷ் உறவுகளை பற்றி பார்ப்போம். பங்களாதேஷ் என்பது இந்திய அண்டை நாடுகளில் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடாகும். குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் நிலைத்தன்மையின் ஆதாரமாக விளங்கக்கூடிய நாடு பங்களாதேஷ் ஆகும். இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் பாலமாக இந்த நாடு விளங்குகிறது. இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கைகளில் சமீபத்தில் பின்பற்றக்கூடிய கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு முக்கிய காரணியாக இந்த பங்களாதேஷ் நாடு விளங்குகிறது. பங்களாதேஷ் நாடு உருவாகும் 1947 இந்திய பிரிவினையின் போது இந்தியா இரண்டு டொமினியன்களாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒன்று இந்தியா, மற்றொன்று பாகிஸ்தான். பாகிஸ்தான் என்பது இரண்டு நாடுகளாக பிரிந்திருந்தது. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்றொன்று மற்றொன்று கிழக்கு பாகிஸ்தான். இதில் கிழக்கு பாகிஸ்தான் தான் என்பது தற்போதைய பங்களாதேஷ் நாடாக 1971 உருவானது. 1970 பாகிஸ்தானிய தேர்தலில் அங்கு இருந்த அவாமி லீக் கட்சியானது வெற்றி பெற்றது. ஆனால் மேற்கு பாகிஸ்தான் அவ்வெற்றியை அங்கீகரிக்காமல் அவாமி லீக் கட்சியினரை மிக மோசமான அணுகுமுறையில் அடக்கியது. இது கிழக்கு பாகிஸ்தானின் முக்தி வாகினி என்ற சுதந்திர இயக்க குழு உருவாக வழிவகுத்தது. முக்தி வாகினி அமைப்புக்கு இந்தியா பயிற்சி மற்றும் ஆயுதங்கள் வழங்க முடிவு செய்தது. இதனால் ஏற்பட்ட இந்திய பாகிஸ்தான் போரின் முடிவில் 1971 டிசம்பர் மாதம் பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்று தனிநாடாக மாறியது. 1972 ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பங்களாதேஷின் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்திய பங்களாதேஷ் உறவுகளின் பொற்காலமாக விளங்கியது. இந்திய பங்களாதேஷ் உறவுகளில் உள்ள சவால்கள்: ஒன்று, பராக்கா தடுப்பணைகள். இந்த பிரச்சனை இரண்டு நாடுகளுக்கும் இடையே 1970 முதல் இருக்கிறது. டீஸ்டா நதிநீர் பங்கீடு, இது 1979 முதல் இந்த பிரச்சனை இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கிறது. நியூமூர் தீவுகள் பற்றிய பிரச்சனை, சத்மா அகதிகள் பிரச்சனை, அப்புறம் எல்லை பிரச்சனை என்று இந்த ஐந்து தலைப்புகளில் இந்திய பாகிஸ்தான் இடையே உள்ள பிரச்சனைகளை பற்றி காண்போம். அதில் முதன்மையானது பராக்கா தடுப்பணைகள். இந்திய பங்களாதேஷ் பிரச்சனைகளில் மேற்கு வங்காளத்தில் உள்ள பராக்கா அணை முக்கியமானதாக கருதப்படுகிறது. பங்களாதேஷிற்கு 2 மைல்கள் தொலைவில் இந்த அணை அமைந்துள்ளது. இந்த அணையானது ஹூக்ளி ஆற்று நீரை சுத்தப்படுத்தவும் அதில் வண்டல் மண் தேங்காமல் இருக்கவும் இந்த தடுப்பணை உபயோகமாக உள்ளது. மேலும் கொல்கத்தா துறைமுகம் இயங்கவும் விவசாயம் தலைக்கவும் இந்த அணை பயன்பாட்டில் உள்ளதாக இந்திய தரப்பு கூறி வருகிறது. 1970 இந்த அணை தொடர்பான பிரச்சனைகள் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே இருந்து வருகிறது. இரண்டாவதாக டீஸ்டா நதிநீர் பிரச்சனை. காங்சே பனிப்பாறையில் உருவாகி சிக்கிம் மேற்கு வங்காளம் வழியாக பங்களாதேஷில் பாயும் ஒரு நதிதான் டீஸ்டா. 1979 மேற்கு வங்க அரசு இந்த டீஸ்டா நதியின் குறுக்கே தடுப்பணையை கட்டிய போது பங்களாதேஷ் தன் நெற்களஞ்சியமான ராக்பூர் மாகாணம் பாதிப்பதாக வாதிட்டது.
1989 நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் பங்களாதேசுக்கு தேவையான நீரை இந்தியா வழங்க முடிவதில்லை. இன்றளவும் இப்பிரச்சனை தீர்க்க முடியாமல் அதை ஒன்றாக இரண்டு நாடுகளுக்கிடையே விளங்கி வருகிறது. நீமூர் தீவு வங்காள விரிகுடாவில் ஆள் நடமாட்டம் இல்லாத தீவு தான் இந்த நியூமூர் தீவு. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டாவில் இது அமைந்துள்ளது. 1970 ஏற்பட்ட புயல் காரணமாக இந்த தீவு உருவானதாக கருதப்படுகிறது. இத்தீவில் எண்ணெய் வளம் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்பதாக வந்த செய்தியால் இந்திய பங்களாதேஷ் இரு நாடுகளும் இந்த தீவின் மீது உரிமை கொண்டாடி வருகிறது. சக்மா அகதிகள் பிரச்சனை. பங்களாதேஷ் கர்ணாபுரி ஆற்றின் குறுக்கே கப்தாய் அணையை கட்டும்போது அங்கு வாழ்ந்த சக்மா பழங்குடி மக்கள் அகதிகளாக மாறினர். சக்மா மக்கள் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் வங்காள மொழியை பேசாதவர்களாலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளானார்கள். இந்தியா இம்மக்களுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு இடத்தில் அகதிகள் முகாம்களை உருவாக்கி இடம் தந்தது. 50 மேலாக சக்மா அகதிகள் முகாம்களிலேயே வசித்து வருகின்றனர். 5வதாக எல்லை பிரச்சனை. இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு பங்களாதேஷ். அதாவது 4096 நீள எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. இந்தியாவின் 5 பங்களாதேஷ் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. குறிப்பாக மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் ஆகிய 5 பங்களாதேஷ் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. இந்திய பங்களாதேஷ் இடையே 122 உறைவிடங்கள் உள்ளது. எல்லை பிரிக்கப்பட்டாலும் ஆயுத கடத்தல், போதைப்பொருள் மற்றும் தீவிரவாதம் போன்றவை இரு நாடுகளுக்கும் பிரச்சனையாக தொடர்கின்றன. மாணவர்களே, தற்போது இந்திய பங்களாதேஷ் இடையிலான முன்னேற்ற உறவுகளை பற்றி காண்போம். கடந்த 5 இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 17 உயர்ந்துள்ளது. டாக்கா கொல்கத்தா இடையே பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய பங்களாதேஷ் உறவுகள் 3 அமைந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அந்த 3 என்பது தீவிரவாதத்தை சமாளித்தல், வாணிபம் மற்றும் போக்குவரத்து, டீஸ்டா ஒப்பந்தம் ஆகும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்தியாவும் அண்டை நாடுகளும் என்ற பாடப்பகுதியில் உள்ள இந்திய ஆப்கானிஸ்தான் உறவுகள், இந்திய பாகிஸ்தான் உறவுகள், இந்திய பங்களாதேஷ் இடையிலான உறவுகளை பற்றி இந்த அமர்வில் பார்த்தோம். குறிப்பாக இந்தியா ஆப்கானிஸ்தானின் முன்னேற்ற நடவடிக்கைகளில் எத்தகைய பணிகளை மேற்கொண்டது என்பதை பற்றியும், இந்திய பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையாக விளங்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனை, அதன் மூலம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட 4 மற்றும் முக்கியமான சிம்லா ஒப்பந்தம் பற்றியும், மேலும் பங்களாதேஷ் இந்தியா இடையிலான உறவில் உள்ள முக்கிய பிரச்சனைகளான டீஸ்டா ஒப்பந்தம், பராக்கா தடுப்பணைகள் மற்றும் 2 இடையிலான எல்லை பிரச்சனைகள், நியூமூர் தீவு பற்றிய 2 இடையிலான பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். மேலும் இந்தியாவின் உதவியால் பங்களாதேஷ் நாடு எவ்வாறு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்றது என்ற தகவலை பார்த்தோம். மாணவர்களே, இத்துடன் பகுதி 1 நிறைவடைந்தது. அடுத்ததாக பகுதி 2 சந்திப்போம். வணக்கம்.